ஆனா சிம்புக்குலாம் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. சிம்புக்கு தான் இருக்கு. ஓகே. கார்லிக் அது வந்து நம்ம ஃபுட்லயும் கலந்து கொடுக்கலாம், தண்ணிலயும் மிக்ஸ் பண்ணலாம். அது வெஜ் மட்டும் சாப்பிட்ற ஃபிஷஸ் இருக்கு. இருக்கு, அதுக்குள்ள தனியா இருக்கா? தனியா இருக்கு. இது நம்மளோட ஓன் பிராண்டு தான். நீங்களே போடுறது? ஆமா, நம்மளது தான் இது. இது குட்டிங்களுக்கு போடுறது தான், பேபிங்களுக்கு. இது வந்து கூலிங் ஃபேன், சின்ன டேங்கு. அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை போட்டு திருப்பி வச்சிட்டோம்னாக்கா 24 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரம் அதுலயே இருக்கு. இதெல்லாம் நார்மலா இருக்கிற கடையில இருக்கிற அக்சசரிஸ் இல்லாம எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கடையில. ஸோ இதெல்லாமே ஸ்கிம்மர்ஸுங்களா? ஆமாம், இது இது வந்து ஃபில்ட்ரு, இது அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிற ஃபில்ட்ரு. இது இது மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த பவுலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்ங்களா? இது குடும்பமாலாம் இருக்கு, இதெல்லாம் ப்ரீடிங் யூஸ் பண்ணுவோம். ப்ரீடிங் யூஸ் பண்றது இது. இது வந்து எப்படின்னாக்கா எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிருக்கு இதில். ஆல் இன் ஒன். ஓ, பிளான்ட்டுக்குன்னு ஃபுட்டே இருக்கு. ஆமாம், ஃபுட்டே இருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் வ்ளாக். இன்னைக்கு கொளத்தூரில் இருக்கிற அக்வாட்டிக் ரெமெடிஸ்ன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்தோன்னா, நிறைய பேர் ஃபிஷ்ஷுக்கு தேவையான மெடிசன்ஸ் பற்றி போடுங்க, பிளான்டட் டேங்க்கான அக்சசரிஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஷாப் தான் இது. இந்த கடையில் ஃபிஷ்ஷுக்கான மெடிசன்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிளான்டட் டேங்க் தேவையான அக்சசரிஸ் கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்ரு, சீ வாட்டருக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. மெரைன் டேங்க்குக்கு அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு சின்ன சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபீட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்கும். நிறைய ஹாபிஸ்ட் வந்து எனக்கு ப்ரீமியமாக வேணும், நல்ல குவாலிட்டியில் வேணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ஷாப்பு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன அக்சசரிஸு, என்னென்ன மெடிசனு, என்னென்ன ஃபுட்டு, என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, கடைக்குள்ளே போவோம். ஸோ கைஸ், ஷாப்பில் வந்தாச்சு. ஷாப்பில் ஸ்டாஃப் இருக்காரு, அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் டி ராமச்சந்திரன் சார். ஓகே, எவ்வளோ வருஷமாக இந்த ஷாப்பில் இருக்கு? நான் வந்து ஒரு 9 வருஷமாக இருக்கேன். ஓகே, இந்த ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து 850 டேங்க்லேருந்து மெடிசனு வந்து ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் இருக்குது. நம்மளுக்கு வந்து கேட்குற கஸ்டமருக்கு என்ன வேணுமோ, மீனுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே, ஒயிட் ஸ்பாட்டு, இந்த டிவார்மிங் வந்து ஃபுட் எடுக்கலை அப்படின் போது அந்த ஃபுட் எடுக்காத வந்து டிவார்மிங்னு சொல்லிட்டு இருக்குது. டிஸ்கஸ் இருக்குது, புளோரான் இருக்குது, அரவணான் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன டிசீஸ் இருந்தாலும் அதுக்கான மெடிசன்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம கிட்ட எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நம்ம கிட்ட மெடிசன் இருக்கு. ஓகே, எந்த ஒரு இது கிடையாது. ஓகே, நம்ம ஒரு கண்டிஷன் மீன் ஃபுட்டு எடுக்கலைன்னா கூட அது நம்ம 1st நாள் இந்த மெடிசன் போட்டு 7வது நாள் போட்டு அந்த வார்ம் அவுட் டிவார்மிங்னு சொல்லிட்டு இருக்கு, அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அது கொடுத்தோம்னா கஸ்டமர் போட்டுப்பாங்க. ஓகே, நம்ம சொல்கிறதுலே அதுலேயே நம்ம சொல்கிறது வேணும், நம்ம அதுலேயே கொடுத்துருக்கு, அதே அவங்க பார்த்து அவங்க இது பண்ணிப்பாங்க. ஓகே, என்னென்ன மெடிசன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆமாம், ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போடலாம், மினரல்ஸுக்கும் எல்லாத்துக்கும் கேட்கும் அது. ஓகே, அதே மாதிரி சிம்புக்கும் அதே மாதிரி தான், கால்சியம் அதாவது அது உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து அதாவது மினரல்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதாகும். சிம்புக்கா? சிம்புக்கு எல்லாமே டேங்க் சைஸை பொறுத்து நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு எத்தனை கிராம் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் அதுலேயே இருக்கும். ஓகே, ஒரு கிராம் 100 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் போடுவோம், கிராம் வந்து 3 கிராம் அது ஸ்பூனு, அது தகுந்த மாதிரி போடுவோம். சிம்புக்குலாம் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு? சிம்புக்கும் இருக்கு, மீனுக்கும் இருக்கு. இது வந்து டிஸ்கஸ் மீனுக்கும் போடலாம், டிஸ்கஸ்க்கு. ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது? இது வந்து ஒன்று 300 வருது. 300 வருது. ஓகே, அதுவும் 300. இந்த டப்பா ஐட்டம் எல்லாமே 300 தான் வரும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குங்களா? இந்த டேட் இருக்குது, இந்த வருஷம் அதாவது ஒரு 30 மாதம் 24 மாதம் சொல்லிட்டு அதுலேயே போட்டு அதிலே போட்டிருப்பாங்க. ஓகே, அதை அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல், எக்ஸோட்டிக் மட்டும் இல்லாமல், நீங்கள் நார்மல் ஃபிஷஸ்க்கும் வச்சுருக்கீங்க? எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இருக்குது, எண்ட் டு எண்ட் இருக்குது. இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இது மைக்ரோ கேர். இது மைக்ரோ கேர்னாக்கா இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, டெல்லாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம புது டேங்க் செட் பண்ணும்போது, வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கெல்லாம் போடலாம். இது ஓகே, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது எவ்வளோ ப்ரைஸ்? இது வந்து 200 வரும். 200 வரும். 200 வரும். ஓகே, இது வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது போது மட்டும் தான் போடணும். ஆமாம், மீன் டல்லாக இருக்கும்போதும் போடலாம். ஓகே, வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது போயிடலாம். நியூட்ரிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அதுக்கும் போட்டுடலாம். ஓகே, இது வந்து புளோரானுக்கு மினரல்ஸ் கோசம், அது வந்து அந்த ஃபுட்லேயும் கலந்து கொடுக்கலாம், தண்ணிலையும் போடலாம். அது இதுவும் எவ்வளோ? இதுவும் அது இது இதுவும் 200 தான். இதுவும் 200 தான். இது என்னது? இது ஆக்சுவலாக இதுவும் புளோரானுக்கு, புளோரானுக்கு, புளோரான் மீன் இருக்குது, எல்லாமே புளோரானுக்கு தான். இது இருக்குது ரெண்டு டப்பா. கீழே எல்லாம் பண்டில் பண்டிலாக இருக்குது. இதெல்லாம் என்னது? இது வந்து ஆல்கேனி இது பண்ணுறது. இது ஆல்கேரி? ஆமாம், ரிமூவ் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஏன்னா மைக்ரோ லைஃப் வந்து எப்படின்னாக்கா
தண்ணி வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது குட் பேக்டீரியாலாம் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. இது வந்து பிளான்டட் டேங்க் போடலாம், மெரன் டேங்க் போடலாம், ஃப்ரெஷ் வாட்டருக்கு போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். இது வந்து ஹாஃப் லிட்டர் இருக்கு. இது எவ்வளோ ரேட் வருது ஹாஃப் லிட்டர்? இது வந்து 490 வரும். 490 490 வரும் அது. இதுவும் சைஸை பொறுத்து தான். ஆமாம், சைஸை பொறுத்து தான். அதுலேயே சின்னது இருக்கு. இது 70 ருபீஸ் வரும். 70. இது 100 ரூபா வரும், அது 200 ரூபா வரும். ஓகே, இது 100, இது 200. ஓகே, இது மைக்ரோ பெல்லட்ஸ். மைக்ரோ பெல்லட். இது ஃபுட் ஐட்டம்ஸ். ஆ, ஃபுட் ஐட்டம் இது. இது எதுக்குனாக்கா நம்ம சின்ன சின்ன டெட்ரா கப்பீஸு பீட்டாக்கும் போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். இது இது வந்து ஆல் பிஸ் சின்னது மீன் வந்து அதுக்கு தனியாக இருக்குது. இது வந்து மைக்ரோ பெல்லட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து 5 mm இருக்கு, இது ஒரு 8 mm இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு வருது? இது வந்து 60 ரூபா வருது. 60 ருபீஸ் வருது, பரவாயில்ல. இது வந்து 180 ரூபா வரும். இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுங்களா? இது இது வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கறது வந்து அந்த ரேட்டு. அதுல இருந்து பல்க் அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு அதுக்கான டிஸ்கவுண்ட் அதுக்கு தனியாக ரேட். ஓகே, ஓகே. நான் சொல்றதுலாம் இந்த ரேட்டு தான். ஓகே, நீங்க சொல்றது ரீட்டைல் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது அதோட பெரிய சைஸ். இது வந்து ஃப்ளாரான் கொடுக்குற ஃபீடுங்களா? நம்ம ஃப்ளோரான் கொடுக்குறது. இது வந்து ஒரு டப்பா வந்து 250 ரூபா. ஓகே, அது இதுவும் வந்து இது சிக்லைட்டுக்கு கொடுக்குறது. அது சிக்லைட் வெட்டிக்கு எல்லாத்துக்கும் போடலாம். அதாவது 1 கிலோ அது. இது வந்து 120 வரும். 120 அது 650 வரும். 650. நிறைய பேர் வந்து சிக்லைட்டுக்கு தனியாக நியூட்ரிஷன் வேணும்னு கேட்டிங்களா? இங்கே இருக்கு அவைலபிள். 120 ஸ்டார்ட் ஆகும். கொடுக்கலாம். அது கம்மியாகவும் இருக்கு. இதோட கம்மியானாக்கா சின்ன இதில் வரும், 45 கிராம். அது வாஃப் வெயிட்ல இருக்குது. ஓகே, இது வந்து பேபிங்ஸ் கொடுக்குறது. மைக்ரோ பெல்லட். மைக்ரோ பெல்லட். இது வந்து கோல்டு சின்ன சின்ன. இதெல்லாம் 50 ருபீஸ். 60 ருபீஸ். இது 70 ருபீஸ். 70 ருபீஸ்ங்களா? ஓகே, இது கொஞ்சம் ப்ரீமியம் ஆனது. ஆமா, 70 ருபீஸ் இது. சோ நீங்க கோல்டு ஃபிஷ்க்கு தனியா ஃபீட் பண்ணீங்களா? தனியா, கோல்டுக்கு தனியா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா குளத்தூர்ல நான் இந்த கடையில தான் கோல்டு ஃபிஷ்க்கு தனி ஃபீட் பாறேன். ஏனா கோல்டு ஃபிஷ் நார்மலாவே இந்த நார்மல் பெல்லட்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு ஒரு ஓவர் ஃபிஷ்க்கு தேவையான ஃபுட் தனியா வச்சிருக்கீங்க. இது வந்து 30 கிராம், அதுல 100 கிராம், 300 கிராம், அதுலயே வந்து 1 கிலோ இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பிரைஸ் இதெல்லாம்? அது வந்து 40 ரூபா வரும். சின்னது வந்து 40 ரூபா. 40 ரூபா. இது வந்து 100 ரூபா வரும். 100 ரூபா. ஓகே, இது வந்து 300 வரும். இது வந்து 100 ரூபா வரும். 100 ரூபா வரும். கீழே இருக்கு அது 600 ரூபா வரும். 600 ரூபா வருது. ஓகே, சூப்பர். அது மைக்ரோ பெல்லட். மைக்ரோ பெல்லட் கொஞ்சம் பெருசு. சைஸ் பெருசு. சைஸ் பெருசு. இது வந்து இதுவும் அதே ரேட் தான், 60 ரூபா வரும். இது 180 ரூபா வரும். இது வந்து மெரைன் ஃபிஷ் ஃபீடு. மெரைனுக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓகே, இது வந்து 200 ரூபா வரும். 200. இது வந்து டிஸ்கு இதுக்கு ஏஞ்சல் ஃபிஷ்ஷுக்குன்னு கொடுக்குறது. ஏஞ்சலுக்குன்னு தனியாக இருக்குது. ஏஞ்சலுக்குன்னு தனியாக இருக்குது. அது ஒரு பாயிண்ட் வந்து 100 கிராம். அது 150 ரூபா வரும். 150 ரூபா வரும். அது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் 10 ஃபிஷ் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாங்களா? அது நம்ம ஃபீடு எவ்வளோ வச்சிருக்கிறோமோ மீன் பொறுத்து கொடுக்குறது. ஓகே, ஓகே. அதே மாதிரி ஃப்ளோரானுக்கும் 1 kg இருக்குது அதுலேயே. ஓகே, 1 kg ஃப்ளோர். 1 kg இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுவும் அதோட பெரிய சைஸ். சைஸ் பெருசு. ஓகே, டிஸ்கஸ்க்குன்னு தனியாக வரும். டிஸ்கஸ்க்குன்னு தனியாக வருது. இது 30 கிராம், இது 100 கிராம். என்ன பிரைஸ் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும்? இது வந்து 60 ருபீஸ் வரும். இது 150 ரூபா. 150 ரூபா வருது. ஓகே, இது வந்து டேட்டல். அதுலேயே 40 கிராம் இருக்கு. 45 கிராமுக்கு அதுலேயே 300 கிராம் இருக்கு. 300 கிராம் இருக்கு. ஓகே, இது வந்து இந்த கார்லிக். அது வந்து நம்ம புட்லயும் கலந்து கொடுக்கலாம், தண்ணிலயும் மிக்ஸ் பண்ணலாம். அது புட்ல அது மீன் வந்து நம்ம ஜீரணம் ஆகல அப்படின் போது அந்த கார்லிக் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது வந்து வெறும் வெஜ்ஜி. இது வெஜ் தான். ஆமா, வெஜ். இது இது வந்து ஃப்ளோரானுக்கு அது தனியா இருக்கு. சோ வெஜ் மட்டும் சாப்பிற ஃபிஷஸ் இருக்கு? ஆ, இருக்கு. அதுக்குள்ள தனியா இருக்கா? தனியா இருக்கு. ஓகே, இது வந்து ஃப்ளோரானுக்கு 100 கிராம் 120 ரூபா வரும். இது 120 ரூபா. 120 ரூபா அது. இது வந்து எல்லா மீனுக்கும் போடலாம். ஏதாவது சிங்கிங் பிளேட்டு. இது வந்து சில பேர் வந்து அதுக்குன்னு வந்து தனியாக கேட்பாங்க. ஆல்கே பிளேட். ஆல்கேனுக்கு ஆல்கின் தனியாக இருக்கு. இதுக்கு? ஆமாம், இது ஆல்கின் தனியாக இருக்கு. ஃப்ளேக்ஸ் மாதிரி? ஆ, ஃப்ளேக்ஸ். அது அதை அதையும் வந்து சில பேர் கஸ்டமர் கேட்பாங்க. ஆமாம், இது நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வீடியோ டெட்ராஸ்க்கெலாம். ஆமாம், இதை இதுவும் வந்து அதே மாதிரி கொடுக்கலாம். இது இதில் என்ன ரேட் வருது? இது வந்து 390 வரும். 390 வரும். ஓகே, ஸோ இது மினி டேப்லெட் ஃபீடுன்னு இருக்கு. இது என்னது? இது இது வந்து இது வந்து சிம்பு போடலாம், அந்த மீனுகளுக்கும் போடலாம். இதை வந்து கிரே ஃபிஷ்ஷுக்கும் போடலாம். கிரே ஃபிஷ்ஷுக்கு. இது வந்து சிங்கிங் பிளேட். இது ஓகே, ஓகே. இது வந்து 390 வரும். இது வந்து 120 வரும். அது 390. இது 120. இது வந்து தண்ணியில போட்டு ஊற விட்டா விட்டா உள்ள இறங்கிடாது. சிங்கிங் தான் இது. ஓகே, அடியில போடுங்க. இங்க இருக்குது எல்லாமே சிங்கிங் தான் இது. ஓகே, ஓகே. இதுவும் சிங்கிங் தான். லாப்ஸ்டர் எல்லாம் சாப்பிடாது. ஓ, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்ட்ரிம்ப், லாப்ஸ்டர், கிரேஃபிஷ் அதுக்காக ஃபீட். ஓகே, லாப்ஸ்டர் இருக்கு. இது வந்து அரோனாக்கு. அது அரோனாக்கு. ஓகே,
அதுவும் அரணாக்கு எப்பவுமே லைவ் ஃபிஷ் தான் லைவ் ஃபீட் தான் போடுவாங்க. பட் இதுவும் நம்ம கிட்ட லைவ் ஃபிஷ்ஷுக்கு கிடையாது, நம்ம கிட்ட ஃபீடிங் தான் இருக்கு. அது வந்து 3 நைட் வரும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இந்த மீனுகள்லாம் போடுறது சிங்கிங், இது வந்து கிரே ஃபிஷ், எல்லாத்துக்கும் போடலாம். அது இந்த மீன் இருக்கு இல்லையா? ஓகே, இது கோல்டுக்கு, அது இதெல்லாம் கோல்ட் ஃபிஷ் கோல்டு. இது எல்லாமே மரன் டேங்க், மரன் டேங்க் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ். இது வந்து மெடிசன், அந்த ஜீரணம் ஆகலைனாக்கா அந்த இது கார்லிக் மாதிரி அந்த இது ஆயில் அதில் வந்து நம்ம ஃபுட்லேயும் கலந்து கொடுக்கலாம். ஓகே, சில மீனுங்கள் வந்து சரி அந்த அந்த வாசனையை பார்த்து கூட வந்து சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு. அது கல்பாசர், இது இது வந்து மரனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். ஓகே, கல்க்வாசர். ஆமாம், கல்க்வாசர்னா அந்த மரனுக்குடைய தன்மை உள்ள. ஆமாம், ஓகே, அந்த என்விரான்மெண்ட் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது எல்லாமே அதுக்கான, இது எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே மரன் ஃபீடு, மரனுக்கு தான் அது. ஸோ மரனுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஓகே, இதுவும் டர்ட்டில் ஃபீடு, டர்ட்டிலுக்கு, டர்ட்டிலிருந்து வாப் ஃபீடில் வர்றது இது. ஓகே, இது நம்மளோட ஓன் பிராண்டு தான், நீங்களே போடுறது? ஆமாம், நம்மளது தான் அது. இது எப்படின்னா நம்ம ஓனரே அதில் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இங்கே வர்றது. ஓகே ஓகே, ஸோ டர்ட்டிலுக்கும் வச்சுருக்கீங்க? ஆமாம், டர்ட்டிலுக்கு டிஸ்கஸ்க்கு வச்சுருக்கீங்க. அதுல பேலட் சின்னது பெருசு இருக்கு, பெரிய மீனுக்கு பெருசு பேலட் இருக்கு, சின்ன மீனுக்கு சின்னது இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது? 390 வருது. 390 வருது. 500 கிராம் வந்து 390 வருது. சோ இப்போ நான் சொல்றது எல்லாமே ரீட்டெயில் பிரைஸ் தான். நீங்க பல்கா வாங்குனீங்கனா உங்களுக்கு பிரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க, சரிங்களா? இது கோல்டுக்கு எல்லா மீனுக்கு எல்லா பிசுக்கும் போடலாம். கோல்டுக்கு போடலாம். ஆமா, இது வந்து ஸ்பெஷாலிட்டினாக்கா இது வந்து 40-45 1.mm இருக்கு, 0.8 இருக்கு, ரெண்டு பேலட் இருக்கு. இதோட அது பேலட்டும் வந்து சின்ன மீனுகளுக்கு அது போடலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அது. இது வந்து கலருக்கு இன்னும் மீன் நம்ம கலர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எல்லாத்துக்கும் கொடுக்குற அந்த இருக்கு. இது இருக்கு கலர் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, அதுல ஃபீட்லயே வரும் அது, எந்த மீனுக்கு வேணாலும் போடலாம் அது. இதெல்லாம் கோழிக்கு போடுறதுங்களா? ஆமா, கோழிக்கு போடுறது அது. கோழி ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் சைஸே பெருசாக இருக்குது. அதில் வந்து 6mm இருக்கு, 4mm இருக்கு. இதுலேயே வந்து மைக்ரோ பெல்லட் 1 கிலோ இருக்கு. இதெல்லாம் மைக்ரோ? ஆமாம், மைக்ரோ பெல்லட் 0.5 இருக்கு, 0.8 இருக்கு. இதெல்லாம் 1000 ருபீஸ் வரும். இது 750 வரும். 750 வருதுங்களா இது? ஓகே, இதெல்லாமே மரேனக்கு யூஸ். இது வந்து எல்லாமே இது குட்டிங்களுக்கு போடுறது தான், பேபிங்களுக்கு. இது எப்படின்னாக்கா தண்ணியில் அப்படியே போட்டு விட்டு கரைச்சோம்னா உள்ள போட்டோம்னாக்கா சிங்கிங் உள்ள இறங்கிடும். பேபிங்க சாப்பிட்றது அது கரைஞ்சி கரைஞ்சி போயிடும். அது உள்ள நம்ம தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே சிங்கில் இறங்கிடும். 45 ரூபா ஆகுது ஒன்று, ஒரு பாக்ஸ் 45 ரூபா. ஆமாம், ஒரு பீஸ். ஒரு பீஸ், ஓகே. டேப்லெட் மாதிரி இருக்குங்களா? இல்லை, பவுடரு. பவுடருங்களா? எல்லாமே அக்வேரியம் ஷ்ரிம்ப். இது வந்து சிம்பிள் வந்து மினரல்ஸ்க்கு. இது பவுடரு, பவுடரில் வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம டேங்க் உள்ள அப்படியே ஊற்றிடலாம். ஓகே, இது வந்து ஷிம்புக்கு வந்து ஃபீடு. இது ஓகே, ஒரு ஒரு ஷிம்பு என்ன கலர் இருக்குதோ அந்தந்த கலருக்கு நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து 170 ருபீஸ் வரும். 170 வருது. இது வந்து வாம்ஸ் போடுற டப்பா. இது வாம்ஸ்? ஓகே, வாம்ஸ் போடுறது. ரெட் வாம்ஸ் போட்டு? ஆமாம், ரெட் வாம்ஸ் போடுறது. இது ஓகே, இது அதில் போட்டால் அது வந்து மீன் அந்த இது வந்து சாப்பிட்றோம். இது வந்து ஆல்கே இது பண்ணுறது, ஆல்கே ரிமூவர், மேக்னெட் கிளியர். ஓகே, ஆல்கே ரிமூவருங்க. ஸோ இவங்க கேட்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கு. நீங்கள் அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேட் மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஹீட்ரு. இது வந்து ஹீட்ரு, ஹீட்ரு. இது ஓகே, இது வந்து கூலிங் கூலிங் சின்ன டேங்குக்கு அது வைக்கலாம். சின்ன அதாவது ஒரு 10-8 inch டேங்குக்கு அது வைக்கலாம். இது டேங்க் கிளீனரு. இது டேங்க் கிளீனருங்களா? நம்ம அந்த டேங்க் உள்ள ஏதாவது சால்ட் படிஞ்சிருந்தாக்கா அதை அப்படியே கிளீன் பண்ணலாம். இது வந்து ஆசிட் இல்லாமல் ஜெல்லு மாதிரி இருக்கும். ஜெல்லு மாதிரி இருக்கும். இது நம்ம தண்ணி கொஞ்சம் இறக்கிட்டு மேலே இது ஃபர்ஸ்ட் ரொம்ப நிறைய இருந்தா போகாது. ஒரு 2-3 வாட்டி பண்ணாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீட். இது என்ன ரேட் வருது? நிறைய பேர் கேக்குறாங்க. இது 1300 வரும். 1300 வருது. ஓகே, இது வந்து பேட்டரியா இல்ல? பேட்டரி தான் போடணும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை போட்டு திருப்பி வச்சிட்டோம்னாக்கா 24 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரம் அதுலயே இருக்கு. இது வந்து ஆல்கே ரிமூவ் பண்றது. ஸ்கிராப்பர் இது. இது வந்து நம்ம தொட்டில வந்து ஒரு ஒரு சைஸுக்கும் அந்த எக்ஸ்டம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சின்னது சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. இது 100 ரூபா வரும். இது வந்து கையிலேயே நம்ம பண்றோம். ஆமா, இதுவும் பிளேடு இருக்கு. இந்த பிளேடு எடுத்து இதுல போட்டுக்கணும். ஓ, ரைட் ரைட். இதுல பிளேடு இருக்கு, பிளேடு இருக்கு. அதுல 5 பிளேடு வரும். இதுலயும் அதே மாதிரி இருக்கு. இது வந்து 170 வரும், அது 100 ரூபா வரும். அது இது 100 ரூபா, இது 170. ஆமா, 170. ஓகே, சோ இதெல்லாமே அது பிஷ்க்கு நெட்டி அந்த எல்லாமே இருக்கு. ஓகே, பிஷ் நெட் அது வந்து 170 வரும். அது கீழ இருக்குது. ஆமா, ஓ ஓகே, இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்குது, நல்லா இருக்கும் அந்த நெட்டு. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கிற கடையில் இருக்கிற அக்சசரிஸ் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கடையில். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே ஏ டு ஜெட்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இருக்கு, ஆனா பிரீமியம் குவாலிட்டி. ஆமா, இதெல்லாமே நம்ம நார்மல் தான். இது வந்து தண்ணிக்குள்ள நம்ம சம்ப தண்ணியை வெளியே எடுத்து விடலாம். ஓ ஓகே, எடுத்து விட்டோம்னா தண்ணி
கீழே இருந்து நம்ம சர்க்கிள் டேங்க் தகுந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சில பேர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் கஷ்டப்படுவாங்க, இது வந்து அப்படியே தூக்கி வெளியே பைப் போட்டு அப்படியே விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே ஸ்கிம்மர்ஸுங்களா? ஆமாம், இது வந்து ஃபில்டர், இது அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிற ஃபில்டர் இது. ஓ ஓகே. இது மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து டாப் ஃபில்டர் இது. இது புதுசாக வந்துருக்குது இப்போ. இது வந்து 2 அடி தொட்டிக்கு வைக்கலாம், இது 1.5 அடி தொட்டிக்கு வைக்கலாம், 1.5 அடி தொட்டிக்கு வைக்கலாம், இது 1.5 அடி வைக்கலாம். இது இது எதுவும் தண்ணிக்குள்ள ரேட் வருது, இது இதெல்லாம் 85 வரும், 85, 400, 250. இந்த சைப்பம் தண்ணி வெளியே எடுக்கிறது, சைப்பம் பம்பு. ஓகே. இது எல்லாமே புது ஐட்டம் பண்ணலாம், இதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம இது எப்படின்னாக்கா நம்ம கேனஸ்டர் ஃபில்டருக்கு, கேனஸ்டர் ஃபில்டருக்கு வர கேனஸ்டர் ஃபில்டருக்கு அதில் வந்து CO2 டெபிசர்ன்றது இதுலேயே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நம்ம தனியாக டெபிசர் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓ, இந்த கேனஸ்டர் ஃபில்டர்லேயே இது நம்ம இதுலேயே தண்ணிக்குள்ளேயே அப்படியே இந்த ஏர் இந்த இது வந்துடும், டெபிசர் மாதிரி அந்த பபுள்ஸ் வருது இல்லையா, தண்ணிலேயே அப்படியே கலந்து வந்துடும். இதுக்கும் தனியாகவும் இருக்குது டெபிசர். இது பாஞ்ச் ஃபில்டரு, ஒரு அடி தொட்டிக்கு 10 இன்ச் டேங்க் தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் டேங்க். ஓகே. அந்த லைட்டுக்கு தான் இது வந்து 2500 வராது. டெக்கரேஷன் ஐட்டம் அது. ஓகே. டேங்க்குள்ளே எல்லாத்துக்கும், நம்ம பெரிய டேங்க்லேருந்து சின்ன டேங்க் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது, எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். இருந்தால் ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குது. ஓகே. அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து 250 ரூபாலேருந்து 1800 வரைக்கும் இருக்குது. ஓகே. அது அதுலேயே வந்து பிளான்ட்டுக்கு வந்து நம்ம சிசரு அந்த இதெல்லாம் சிமெண்ட் சிமெண்ட்லாம் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பிளான்ட் டேங்க் அசஸரிலாம் நம்ம கிட்ட இருக்கு. இது குடும்பமாலாம் இருக்கு, எல்லாம் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறது இது. ஓகே. இது வந்து எல்லாமே சிம்பிள் லாப்ஸரு, உள்ள ஐடியாஸ் மாதிரி உள்ளே போயிட்டு வரும். ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்காது. டிஸ்கஸ் கோனு, ரெண்டுமே யூஸ் ஆகும். இது வந்து 180 வரும். 180 வருதுங்களா இது? ஓகே. இதுவும் வந்து ஜெனரல் கியூ, ஜெனரல் ஒயிட் ஸ்பாட்டுக்கு. ஆனால் இதுதான் நார்மலாக எல்லா கடையிலையும் இருக்குது, பட் இங்கே இது வந்து ஏன்னாக்கா சின்னதுலேருந்து இருக்குது. ஓகே. 60 ml, 100 ml, 200 ml, 1 லிட்ரு, 4 லிட்டர். 1 லிட்டர்லேருந்து 4 லிட்டர். ஆமாம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 45, 70, 140. இது வந்து 550. அதே மாதிரி இச்சிங் ப்ராப்ளம், பாப்பை எல்லாத்துக்குமே செட் ஆகும். அது சின்னது வந்து 45 ரூபா, இது 70 ரூபா, 140, 550, 1800. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த கீழே இருக்கு, இது வந்து எல்லாமே 5 இன் 1 அதில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அதை போட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இதை கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வரும்? ஒன்றும் 250 ரூபா வரும் பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஒரு பீஸ் வந்து 250 ரூபா வருது. இது கம்பல்சரிங்களா? பிளான்ட் அட்டாக் கம்பல்சரி போட்டாகணும். அதில் அயன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஓகே. அது கலருக்கு இருக்கு. இது எவ்வளவு இருக்கும்? இது
இது வந்து 120 வருது 120 வருது அதுலயே பெருசே இருக்கு 220 வரும் இதெல்லாம் லைட்டா ஒரு மூடி ஊத்துனா போதும் ஆமா 100 லிட்டருக்கு 10 ml போடுனது இது வந்து 1 ml போட்டா போதும் ஓகே அதுலயே போட்டுருக்கு ஓகே இது வந்து அது ஹெல்த் ஃபார்முலா அதாவது பிளான்ட் வந்து நல்லா இதுவா குரோத் ஆகணும் நல்ல வேர்லாம் படி நல்ல ஸ்ட்ரெngthா இருக்கணும்னு சொல்லிட்டு அது போடுறது கலருக்கு யூஸ் பண்றது இது வந்து ரூட் ஸ்டிக் ரூட் ஸ்டிக் இது வந்து ஸ்கொயர் பிட் தாண்ட மாதிரி நம்ம ஸ்டிக் வந்து நாலு மூலையிலயே வெச்சிரலாம் வேருக்கு வந்து நல்லா இதுவாகும் சேர் செடி வேர் பிடிக்கும் அதுக்கு யூஸ் பண்றது அது அடியில வச்சு ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அடியில வச்சு ஸ்டிக் மாதிரி இருக்கும் நாலு மூலையில நாலு அப்படியே வெச்சிரலாம் இது பிளான்ட் ஃபுட் கரண்டா போயிடுச்சு பிளான்ட் ஃபுட் இது பிளான்ட் ஃபுட்ங்களா ஆமா 120 ml இது ஓ பிளான்ட்க்குனு ஃபுட்டே இருக்கு ஆமா ஃபுட்டே இருக்கு இது வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் எல்லாமே அதுல இருக்கும் ஓகே இது தானிக்கும் போடணுங்களா இது ஒன்னு விட்டு ஒரு நாள் போட்டால் போதும் ஓகே சோ இதோட பெரிய சைஸ் இது ஆமா பெருசு இருக்கு ஓகே இது ஒரு 120 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா இது வாங்க இது 85 ரூபாய் வரும் 85 ரூபாய் 85 ஓகே ஆமா இது வந்து 2 kg இதுலயே வந்து 5 kg வரை இருக்கு இது பிளான்டட் சாயில் பிளான்டட் சாயில் அது ஓகே இதுலயே வந்து பிளாட்டினம் சாயில் இருக்கு இது வந்து வாபிட் டபுள் இதுவும் நம்மளது தான் ஓகே இது வந்து 1 கிலோ 2 கிலோ இருக்கு 5 kg இருக்கு ஓகே அதுல பிளாட்டினம் சாயில் வந்து 1 கிலோ இருக்கு என்ன டிஃபரண்ட் இதுக்கும் இதுக்கும் பிளாட்டினத்துக்கும் மினரல் இது வந்து மினரல்ஸ் எல்லாமே இதுலயே வந்து ஒரு இது பாக்கெட் மாதிரி அதுல உள்ளே வச்சிருப்பாங்க அதுல இதுலயே வந்து இது வரைக்கும் இல்லையா அந்த மாதிரி சாட் வரும் அதுல ஓகே இது மினரல்ஸ் கூட தனியா இருக்காது இதுவும் வந்து அதுலயே கலந்து இருப்பாங்க இது வந்து 1 லிட்டர் இருக்கு 3 லிட்டர் இருக்கு 9 லிட்டர் இருக்கு ஓகே இது வந்து 235 ரூபாய் வரும் இது 235 ரூபாய் 235 ரூபாய் வரும் எத்தனை கிலோ 1 லிட்டர் 1 கிலோ இது 3 லிட்டர் 9 லிட்டர் 670 ரூபாய் வரும் 1800 வரும் அது ஓகே இது 1800 1800 ஓகே இது மெரனுக்கு போட வேண்டிய சாண்ட் இது 5 kg மெரன குவரி ஆமா ஓகே சோ இதுதான் கம்பல்சரியா போடுது ஆவணும் மெரன குவரி இது இது வந்து இவர் சாண்ட் இது இவர் சாண்ட் டெக்கரேஷன் கோசம் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா சாதாரணமா கீழ பேஸ்க்கும் போடலாம் இது வந்து 550 வரும் இது 550 எத்தனை கிலோ 5 kg 5 kg 550 வரும் இது 1 கிலோ வந்து 120 வரும் 1 kg வந்து 120 120 வரும் இது லாவ் ஆஃப் ஃபீவர் இது இது வந்து 1 கிலோ கீழே பேஸுக்கு போட்டு அதுக்கு மேலே நம்ம சாயலும் போடுறவங்க போடுவாங்க சில பேர் வெறும் டேங்க் கூட யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து 1 kg வந்து 160 ரூபா வரும் 160 ரூபா அது 5 kg வந்து 650 ரூபா வரும் அது ஓகே பெட்டர் 5 kg போகலாம் நிறைய காசு சேவ் ஆகும் ஸோ இதெல்லாம் ஃபர்டிலைசர் ஃபர்டிலைசர் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் ஸோ இங்கே டேங்க்கும் நிறைய பார்த்தேன் நான் ஏகப்பட்ட டேங்க் வச்சுருந்தாங்க டேங்க் நம்ம டேங்க் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 850 இருக்கு 850 1000 1350 ரூபாய் 1150 1800 எல்லாமே கிளியர் கிளாஸ் ஆமா அல்ட்ரா கிளியர் கிளாஸ் தான் அல்ட்ரா கிளியர் அதுல 2 பிட் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும் அதுல அது கொஞ்சம் அது 50 இன்சஸ் அது சேர்த்து வரும் அது வந்து 2000 ரூபாய் வரும் சோ இந்த பெரிய டேங்க் வைக்கிறீங்களா 12 mm 12 mm இது 4 பிட் 17000 வரும் அது 17000 17 வரும் ஓகே ஓகே 4 பிட் 4 பிட் தாராளமா வாங்களாம் சோ நிறைய பேர் கிளியர் கிளாஸ்லாம் கேக்குறீங்க கிளியர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 4 பிட் இவங்க வச்சிருக்காங்க 17000 17 வரும் அது ஒன்லி டேங்க் ஹைட் எவ்வளோ இருக்கும் 1.5 ஃபீட் ஹைட் வந்து 15 இன்ச்சஸ் வரும் 15 இன்ச்சஸ் 1.5 அடி 1.5 இல்லை அதாவது 50 அதாவது 60 இல்லையா 2 அடி இது 50 இன்ச்சு 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் 2 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் 1.5 கிட்ட வரும் 1.5 கூட அதிகம் அதிகம் இது வந்து 3 ஃபீட் இது 8000 வரும் 3 ஃபீட் 8000 ஆமாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது அகலம் எவ்வளோ இருக்கு இது அகலம் 1.5 கொஞ்சம் கூட இருக்கும் 1.5 கொஞ்சம் கூட ஓகே 1.5 தான் மேக்ஸிமம் கொஞ்சம் அதாவது முன்ன பின்ன இருக்காது ஓகே இந்த டேங்க் தான் நான் சொன்னேன் இதுதான் 1000 ரூபாய் இது 1000 ரூபீஸ்ங்களா ஓகே இது 1450 ரூபாய் இது வந்து 40x25x30 இது வந்து 1400 ரூபாய் சொல்றாங்க 1450 கிளியர் கிளாஸ் தான் 1450 இது 2000 வரும் ஓகே 2000ங்களா இது ஆமா ஓகே இது 4000 வரும் 16x35x40 வந்து 4000 வரும் ஓகே ஆனா திக் சைஸும் பாருங்க நல்ல தடியா இருக்கு 6 mm 6 mm அது ஓகே இல்ல நானோ ஸ்கொயர் ஆமா இது வந்து 1800 வரும் இந்த டேங்க் 1800 வருதுங்களா 35x35 சைஸ் ஓகே இது அதோட சின்ன சைஸ் ஆமா அதோட சின்னது 30x30 1350 வரும் 1350 ஆமா 350 ஓகே இது 1150 வரும் 1150 ஓகே வந்து 25x25 16 லிட்டர் ஓகே இது 8 இன்ச் டேங்க் 850 வரும் 8 இன்ச் வந்து 850 வருதுங்களா ஓகே ஸ்டார்டிங் தான் நம்ம கிட்ட ஓகே
ஸோ நிறைய பேர் வந்து சின்ன சைஸில் பிளான்ட் வளர்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பிளான்ட்டும் போடலாம், சில பேர் பீட்டா யூஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும் அடிப்பா அந்த மாதிரியும் இருக்காங்க. டெக்கரேஷன் நம்ம செட்டாகவே இது கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து மெடிசன்ஸ் முதற்கொண்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற ஃபுட்டு வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் டேங்க்கு தேவையான அக்சசரிஸு, மெரைன் டேங்க்கு தேவையான அக்சசரிஸ்லேருந்து மெடிசன்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ஷாப்பு, எல்லாமே ப்ரீமியமாக இருக்கு. ஹாபிஸ்ட்டு நிறைய பேர் ப்ரீமியமாக வேணும், நல்ல அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய் பாய் சொல்கிறீங்க. தேங்க்யூ, பாய் சார், பாய் பாய்.